ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இன்றைய ரெசிபி வந்து இந்த ரவாமா. அந்த ரவாமாவை நான் வறுத்து வச்சுருக்கேன் ரவா புட்டு செய்கிறதுக்காக வேண்டி. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். தேங்காய் பூ, உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போ தண்ணியையும் உப்பையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த ரவாமா வந்து நல்லா முருகை வறுத்தெடுத்து வறுத்தமாக தான் இது. நல்லா முருகை வறுத்திங்கன்னு சொன்னால் அந்த புட்டு செய்கிறது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும், ஒட்டாது. டக்கண்டு இந்த குயிக்காவியக்கூடிய மாதிரியும் இருக்கும். இப்போ உப்பு பதமும், இப்போ தண்ணியில் உப்பு போட்டு இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சுள்ளன்ற பதத்துக்கு அறுத்திங்கன்னு சொன்னால் இந்த புட்டுக்கு, இந்த ரவா புட்டுக்கு கணக்கு அரிக்கும். நான் தண்ணியை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்து இந்த மாதிரி நாங்கள் கலச்சி கலச்சி செய்வோம். வறுத்து ஆற வச்சு தான் நாங்கள் எடுக்கணும். தண்ணி ஊற்றி தரும்போது கொஞ்சம் சூடு அரிக்கிற மாதிரி இருக்கும் புட்டு, இல்லை சூடாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ஆற வச்சு தான் அதை சேர்க்குறோம். தண்ணியெல்லாம் நல்லா அழுத்து எடுத்துடும். நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்குது. வறுத்து நம்ம செய்தோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் புட்டு. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதுக்குள்ள நீங்கள் பூவையும் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் அதாவது அந்த இதுலேயும் சேர்ப்போம், இதுக்குள்ளேயும் சேர்ப்போம் கொஞ்சம் பூ. அப்போ கொஞ்சம் வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் இதால் ஒரு டம்ளர் தான் எடுத்தேன். இது அந்த அளவு பாருங்கள், இப்போ இதை அவ்வளோ கொஞ்சம் பொலிப்பாக வந்திருக்குது. ஒரே வகையான புட்டு, ஒரே வகையான சாப்பாடுன்னு இல்லாமல் வித்தியாச வித்தியாசமாக அந்த சிறுதானியங்களையும் கொண்டு நாங்கள் செய்து சாப்பிட்றதுக்குள்ள நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா சுகரும் நல்லா குறைபடையும், சுகர் பேஷண்ட்ஸும் இருக்கும், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸு எல்லாருக்கும் நல்லா உகந்த ஒரு உணவு. சிறு பிள்ளைகளுக்கும் கூட நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இது. இந்த குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாம் இந்த வீடியோஸில் நீங்கள் காணலாம். ஏன்னா காலையிலே பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்கள் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா விளங்குங்க. இந்த மாதிரி இது பிடிச்ச மனுஷனா இந்த மாதிரி இருக்கும். சரி, இதான் இதோட அளவு. இப்போ நாங்கள் இதை ஆவிச்செடுப்போம். இப்போ நான் இப்படி குயிக்காக செய்யக்கூடிய இப்படி ஒரு இதை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் பூவை போட்டு தேங்காய் பூவை சேர்ப்போம். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ள பூ கொஞ்சம் சேர்ப்பேன். தேங்காய் பூ கொஞ்சம் மேலால் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை நான் பாயில் பண்ணி வச்சு, அதாவது தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கிறேன். இதில் நான் இப்படி போட்டுறேன். இப்போ நான் ஆவிச்சுட்டு இப்போ காட்டுறேன். இப்போ இந்த புட்டு வந்து அப்படி இந்த ஆவியெல்லாம் இதாக வந்துகிட்ருக்குது. இப்படி நல்ல ஆவி வந்துட்டுருக்கிற நேரம் தான் நாங்கள் இறக்கணும் இந்த பாத்திரங்கள். இப்போ இந்த டைம் வந்து இறக்கி வைப்போம். சூப்பராக ஆவி வரையுது. இப்போ ப்ளேட்டில் இந்த மாதிரி கவுத்துட்டோம்டா. சரி, இப்போ இந்த பெட்டு ரெடி ஆகிட்டு இதுக்கு நம்ம காயம் எரிக்கிறதுக்கு வேணும்டா. இப்போ உடனே சாப்பிட விட்டால் பால் தேவையில்லை. இப்போ கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மேலால் சேர்த்து விட்டோம்டா. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது இந்த காயாமல் இருக்கும். சுட சுட இருக்க போகல தான் நாங்கள் ஊற்றி இப்படி வச்சு கொள்ளணும். கொஞ்சமாக ஊற்றினோம்டா. சரி சரி, இதுக்கு நான் ஒரு சொதி செஞ்சுருக்கேன், நான் இதை காட்டுறேன். இப்போ நான் இந்த குழல்லையும் இந்த புட்டு செய்ய போகிறேன். குழல் பெட்டும் இதில் நான் வைக்கிறேன். இப்போ நான் இப்போ இந்த மாதிரி புட்டும் நான் குழல் புட்டும் செய்திருக்கிறேன். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்ப்போம். உடனே சாப்பிட்றோம்னா தேவையில்லை, இல்லாட்டி கொஞ்சம் போட்டு வச்சோம்னு சொன்னால் ஆறாம இருக்கும். அதாவது இந்த சாஃப்டாக இருக்கும் நல்லா. இதே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் இப்படி கொஞ்சம் செய்தோம்னு சொன்னால் லேட்டாக நான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லாவது நாங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இந்த மாதிரியான ஆரோக்கியமான ஒரு ரவா புட்டுக்கு நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால், சொதி வந்து இறால் சோப்பு.
இறால். இறால் வந்து நான் இப்போ இதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் தேசி புளியெல்லாம் போட்டு ஒரு இறால் சொல்லி வந்து செஞ்சிருக்கிறேன். இதோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சொதியோ அல்லது இப்போ சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் சுகர் போட்டெல்லாம் சாப்பிட முடியாது. சில பேர் தேங்காய்ப்பால் சேர்த்து பழம் சேர்த்து அப்படி சாப்பிடுவாங்க. அப்போ அப்படி விரும்பி அப்படியான அப்படியும் நீங்கள் சாப்பிடலாம். இப்படி ஒரு ஆரோக்கியமான புட்டுண்டைக்கு காலை உணவாக நான் செய்திருக்கிறேன். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் தான் இது. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி என்னோடய ரவா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.